காவல் நிலையங்களிலிருந்து வைத்து மனிதர்களை அடித்து கொள்ளுவதில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்துல இருக்குது இது எவ்வளவு வெக்கக்கேடானது இன்றைக்கி யார் வந்து அதிகம் கெட்ட வார்த்தையை பொதுமக்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா காவல்துறையை சார்ந்தவர்கள் தான் மிக மோசமான கெட்ட வார்த்தைகளை பொதுமக்களிடம் பிரயோகிக்கிறார்கள் தமிழ்நாடு காவல்துறையினர் எப்படி போட்டு மனிதர்களை அடிக்கிறாங்கங்கிறத காட்டுறான் ஒரு பத்து இன்சிடெண்ட் காட்டுறான் அந்த பத்து இன்சிடென்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பதறிப்படுவீங்க பதறி மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு காட்டி கொடுப்பது போட்டு கொடுப்பது இதுதான் போலீஸோட வேலை அதுவும் தமிழக முதல்வர் எப்படி இருக்காரு தொடக்கத்திலிருந்தே அநீதிக்கு எதிராக இருக்காரு ஸ்ரீதரும் பாலகிருஷ்ணனும் இன்னைக்கு வந்து ஜாமீன் கேட்குறாங்க இதே இதே வந்து சிபிசிஐடியுடைய விசாரணையில் இருக்கும்போது அவர்கள் வந்து கேட்டிருக்க முடியாது சுட்டு கொன்னது யாரு அதற்கான உத்தரவிட்டது யாரு மக்களை கொள்ள வேண்டிய தேவை என்ன அந்த 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 போராட்டத்தில் காவலர்களோடு கைகோர்த்து நின்றவர்கள் யார் சத்திய நாராயணா நீதியரசர் சத்தியநாராயண அவர்கள் அவங்க தான் இன்னைக்கு வந்து சந்தேகத்துக்கு உரியவராக இருக்காங்க அவர் வந்து நிச்சயமா இவங்களுக்கு ஜாமீன் கொடுப்பாரு வணக்கம் சாத்தான சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய சமயத்தில் வந்து தினம் தினம் நேற்று ஒரு அஞ்சு பேர் அஞ்சு காவல் காவல் அலுவலர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் ஸ்ரீதர் பாலகிருஷ்ணன் ஜாமீன் மனு கேட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய சிபிஐ வேணும்னு சொல்லி ஒரு தாக்கல் கேட்டிருக்காரு இது எப்படி மேடம் எப்படி நான் பார்க்குறீங்க இப்போ வந்து இந்த சாத்தான்குளத்தில் நடந்த இரட்டை படுகொலை அதாவது ஜெயராஜ் என்பவரையும் அவருடைய மகன் ஃபேனிக்ஸ் இமானுவேல் அவர்களையும் காவல் நிலையத்தில் வைத்து இரவு முழுவதும் அடித்து இருபத்தி ரெண்டாம் தேதி பென்னிக்ஸ் இமானுவேல் அவர்களும் இருபத்தி மூன்றாம் தேதி ஜெவராஜ் அவர்களும் இறந்து போனார்கள் இது தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இதில் தானாக முன்வந்து மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை கையில் எடுத்து சிபிஐ விசாரணைக்கு கோரினால் சிபிஐ வந்து இதில் தலையிடுவதற்கு காலதாமதமாகும் அதற்குள் சாட்சியங்கள் கலைக்கப்பட்டுவிடும் என்கிற அச்சத்தில் உடனடியாக சிபிசிஐடியை விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஏடி என்பது மிகவும் தரமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு அது கையில் எடுக்கிற வழக்குகளை மிக திறமையாக ஆய்வு செய்து சரியான தீர்வை இதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் மத்திய துறை சிபிஐ என்பது எந்த வழக்கை எடுத்தாலும் அந்த வழக்கு வளவள கொல ஆகி விசாரணை என்பது நீண்டுகிட்டே போய் முடிவு என்பது நீதிக்கு ஆதரவாக வருவதில்லை சேகர் ரெட்டி அவர்களுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக வந்து பணம் வந்து எடுத்தாங்க அது குறித்த விசாரணை சிபிஐட்ட போச்சு இப்போ அந்த கேஸ் வந்து முடிஞ்சு போச்சுங்கிறாங்க ஆனால் சேகர் ரெட்டி அவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதும் வந்து தெரியாது ஐயா பேர் மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் நேரு அவர்களுடைய சகோதரர் கொலை செய்யப்பட்டார் அவர் எப்படி கொன்னார் யார் கொன்னாங்க என்ன அப்படிங்கிற விசாரணை சிபிஐனுடைய வசம் ஒப்படைக்கப்பட்டது அந்த விசாரணை இதுவரைக்கும் என்னாச்சு அப்படிங்கிறது எதுவும் தெரியல அதே மாதிரி தான் செர்லைட் ஆலையில் வந்து காவல்துறையினர் கிட்டத்தட்ட பதிமூணு பேரை வந்து சுட்டு கொன்னாங்க அந்த வழக்கு சிபிஐடம் கொடுக்கப்பட்டுச்சு சிபிஐ என்ன பண்ணிச்சு இதுவரைக்கும் அதை சுட்டு கொன்ற காவல்துறை ஒருத்தர் மேலே கூட வழக்கு போடலை அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரு இரநூத்தம்பது பொதுமக்கள் மேலே வழக்கு தொடுத்திருக்கே ஒழிய சுட்டு கொன்னது யார் அதற்கான உத்தரவிட்டது யார் மக்களை கொல்ல வேண்டிய தேவை என்ன அந்த 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 போராட்டத்தில் காவலர்களோடு கைகோர்த்து நின்றவர்கள் யார் கண்ணெறிஞ்சது யார் காவலர்கள் மேலே இதையெல்லாம் ஆய்வு செய்யணும் இல்லையா அந்த ஆய்வுகள் எதையும் செஞ்சு இது வரைக்கும் எதுவும் நகரல எந்த முன்னேற்றமும் கிடையாது அதனால நமக்கும் சிபிஐ வந்து விசாரிக்குது அப்படின்னு சொன்னா முன்னாடி இருந்த அந்த ஒரு ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் கிடையாது ஆனால் சிபிசிஐடி விசாரிக்குது அப்படின்னு சொன்னா நம்பிக்கை பிறக்கிறது அதனால தான் தொடக்கத்தில் இருந்த இந்த வழக்கை ஏன்னா இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பெருமதிப்புக்குரிய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்குக்கு ஆதரவாக இல்லை அவர் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அதனால தான் அவங்க அப்பா பையன் ரெண்டு பேரும் தரையில் உருண்டதால் காயம் ஏற்பட்டுச்சு ஒருத்தருக்கு நெஞ்சுவலியால செத்து போயிட்டாரு ஒருத்தர் காய்ச்சலால் செத்து போயிட்டாருன்னு தமிழக முதல்வர் வந்து சொன்னார் அப்படி சொன்ன ஒரு முதல்வர் இந்த வழக்கை நேர்மையா நடத்துறதுக்கு விடுவாரா யோசிச்சு பாருங்க அதுவும் தமிழக முதல்வர் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா தொடக்கத்திலிருந்தே அநீதிக்கு எதிராக இருக்காரு கௌசல்யா சங்கர் கொலை வழக்கில் சங்கரை கொன்றது யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை என்ன இருக்கு இன்னைக்கு கூலிப்படை வந்து கொண்டுட்டான் கூலிப்படைக்கு தண்ணை கொடுத்தாச்சு கூலிப்படைக்கு யார் காசு கொடுத்தது கூலிப்படை யாருக்காக கொன்னான் இது ரொம்ப முக்கியம் இல்லை அப்ப அவங்க அப்பாவை நீங்க விடுதலை செஞ்சிட்டீங்கன்னா இந்த பெனிஃபிட் ஆஃப் கைனர் யாரு இது சட்டம் கேட்கணும் ஆக மாநில அரசு குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவே நிற்கிது அதனால தான் சிபிஐ விசாரணை வந்துச்சுன்னா இது நீத்து போயிரும் கேஸ் இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சிபிஐ இந்த சிபிசிஐடி மிக வேகமாக விசாரணை மேற்கொண்டு கொலை குற்றம் சுமத்தி ஆய்வாளர் ஸ்ரீதரன் துணை ஆய்வாளர்கள் வந்து ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் அது போக வந்து காவலர்கள் நேற்று கூட வந்து ஒரு அஞ்சு காவலர்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க இன்னமும் வந்து அந்த இந்த இந்த வழக்குக்கு வந்து அந்த அதனுடைய நீதி அரசர் மேஜிஸ்ட்ரேட் சரவணன் அவர்கள் இன்னும் கைது செய்யப்படணும் மருத்துவர் வெண்ணிலா இன்னும் கைது செய்யப்படணும் அந்த துணை சிறை அதிகாரி இன்னும் கைது செய்யப்படணும் இதில் காவலர்களோடு நின்று அடித்து கொன்னதில் உடன்பட்டு அடித்த ஆஃப் போலீஸில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் கைது செய்யப்படணும் இன்னும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை முறையாக சிபிசிஐடி விசாரித்தால் இதெல்லாமே நீத்து போயிடும் இந்த பாருங்கள் சிபிசிஐடி என்று ஆனால் உடனேயே ஸ்ரீதரும் பாலகிருஷ்ணனும் இன்னைக்கு வந்து ஜாமீன் கேட்குறாங்க இதே இதே வந்து சிபிசிஐடியினுடைய விசாரணையில் இருக்கும்போது அவர்கள் வந்து கேட்டிருக்க முடியாது ஆக மாநில அரசு வேணுமென்னே இந்த கேஸை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் பெனிக்ஸ் இமானுவேல் பெனிக்ஸ் இமானுவேல் ஜெயராஜ் இவங்களுடைய மரணம் அறுத்தமற்ற மரணமாக போகணும் அப்படின்னு மாநில அரசு நினைக்குதோ அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வருது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வழக்கு என்பது இன்றைக்கு ஐநா மன்றம் வரைக்கும் போயிருக்கு ஏனென்று சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு எதுல காவல் நிலையங்களில் இருந்து வைத்து மனிதர்களை அடித்து கொள்ளுவதில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்துல இருக்கு இது எவ்வளவு வெக்கக்கேடானது ஏங்க தொழில் வளர்ச்சியில் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கணும் முதலிடத்தில் இருக்கணுங்க முன்னேற்றத்தில் ஒன்றாவது இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கணும் மனுஷங்களை வச்சு அடித்து கொள்றதுல ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் இது ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் வந்து தலைக்குனிவு இல்லையா ஒட்டுமொத்த தமிழக காவல்துறையை தன் கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் இது வந்து தலைகுனிவு இல்லையா சிந்திச்சு பாருங்க அப்போ ஒட்டுமொத்த காவல்துறையவே மறு கட்டுமானம் செய்ய வேண்டியிருக்கு காவல்துறையில் வேலை செய்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய திமிரை அடக்க வேண்டியிருக்கிறது எப்படி அடக்கணும் அவர்களை பண்படுத்த வேண்டி இருக்கிறது பண்படுத்த வேண்டும் அவர்களெல்லாம் வந்து முரடர்களாகவும் ரவுடிகளாகவும் பொறுக்கிகள் போலவும் நடந்து கொள்கிறார்கள் பொதுமக்களிடம் இன்னைக்கு யார் வந்து அதிகம் கெட்ட வார்த்தையை பொதுமக்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா காவல்துறையை சார்ந்தவர்கள் தான் மிக மோசமான கெட்ட வார்த்தைகளை பொதுமக்களிடம் பிரயோகிக்கிறார்கள் காவல்துறையில் இருக்கிறவங்களை ஆபிசர்ஸ் மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு பார்க்க முடியுதா வாயை தொடர்ந்தாவே கெட்ட கெட்ட வார்த்தையில் வந்து பேசுகிறாங்க மக்கள் மத்தியில் எடுத்த உடனே அடிக்கிறாங்க நான் வந்து இது கையை உடைப்பேன் காலை உடைப்பேங்கிறாங்க குதிகால் நரம்ப கட் பண்ணி விட்டுருவேங்கிறாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் சட்டத்தில் எந்த இடத்துல இடம் இடம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் இது வரைக்கும் சட்டம் அது போல் செய்த ஏதேன்னு ஒரு அதிகாரியை தண்டிச்சிருக்கா அது தண்டனைக்குரிய குற்றம் இல்லையா ஒரு நல்லா இருக்குது கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறக்கிறவன் குற்றம் குற்றவாளியாக இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அவனை வந்து அடிப்பதற்கும் கைகாலை உடைப்பதற்கும் அடிச்சே கொள்ளுவதற்கும் யார் கொடுத்தது அந்த உரிமையை ஆகவே இன்றைக்கு இந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் விமான வழக்கு என்பது ஐநா மன்றம் வரை சென்றிருக்கிறது பிபிசியில் வந்து செய்தி சொல்கிறாங்க இந்த வழக்கு குறித்து செய்தி சொல்கிறான் அதில் வந்து அவன் காட்டுற இந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டுவிங்க தமிழ்நாடு காவல்துறையினர் எப்படி போட்டு மனிதர்களை அடிக்கிறாங்கங்கிறத காட்டுறான் ஒரு பத்து இன்சிடென்ட் காட்டுறான் அந்த பத்து இன்சிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பதறி போயிடுவீங்க பதறி அப்படி போட்டு மாட்டடியே அடிக்கிறாங்க யார் கொடுத்தது அந்த உரிமையை அப்போ ஐராமன்றத்துக்கு மன்றத்துக்கு போச்சுன்னா நாளைக்கு இந்திய அரசாங்கத்தை அவன் கேள்வி கேட்பான் அப்போ இந்திய அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்குது அதனால தான் மத்திய புலனாய்வுத்துறை வேக வேகமாக வந்து இதில் வந்து தலையிடுறாங்க ஆனால் மத்திய புலனாய்வுத்துறை தலையிட்ட என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டு பேரும் கிறித்துவர்கள் என்பதால் கிறித்துவ மதத்தை சார்ந்தவர்கள் என்பதால் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இதை இந்த வழக்கை நீத்து போகத்தான் செய்யும் இதில் சா இதில் குற்றவாளிகளாக சிபிசிஐடி பதிவு செய் கொலை கொலை வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய யாருக்கும் எந்த தண்டனையும் கிடைக்காது நீங்கள் வேணால் பாருங்க அப்படி தான் செய்வாங்க ஏன்னா அந் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நியாயத்தின் பக்கத்தில் நிற்காது மதத்தின் பக்கத்தில் தான் நிற்கும் மத வெறியோடு தான் வந்து அது நிற்கும் அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் அடித்து கொன்னதே வந்து அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் பிரின்சா போலீஸோட வேலையே மற்றவர்களை போட்டு கொடுப்பது மற்ற மதத்தை சேர்ந்தவர்களை இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு காட்டி கொடுப்பது போட்டு கொடுப்பது இதுதான் இந்த பிரின்ஸ் போலீஸோட வேலை அதை வச்சுக்கிட்டு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி ஆர்எஸ்எஸ் மனநிலைக்கு வந்த அந்த காவல்துறை அதிகாரிகள் அடித்து கொள்ளுவதும் ரணப்படுத்துவதும் மிருகத்தனமாக நடந்து கொள்வதையும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த வழக்கை சிபிசிஐடியிடம் இருந்து சிபிஐ பெற்றதில் கொஞ்சம் நம்பிக்கை குறைந்து தான் போயிருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த வழக்கையும் சிபி சிஐடி போலீஸ் வந்து விசாரித்து மத்திய புலனாய்வு காவல்துறை விசாரித்து எதுக்கும் முழுமையான தீர்வு வந்து கொடுக்கல அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைந்திருக்கிறது ஆனால் சிபிசிஐடி விசாரித்தாங்கன்னா நீதி கிடைக்கும் பல இடங்களில் பல நீதிகளை அவர்கள் பெற்று தந்திருக்கிறார்கள் ஆகவே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வழக்கினுடைய தீவிரம் எப்படி போகணும் இன்னைக்கு பாருங்கள் ஸ்ரீதரும் பாலகிருஷ்ணனும் ஜாமீன் வந்து கேட்குறாங்க இவங்களுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து ஜாமீன் கொடுத்தால் கொடுத்தாலும் கொடுப்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கை வேகமாக நடத்துவதற்கு தானாக முன் வந்து இந்த வழக்கை கையில் எடுப்பதற்கு காரணமான நீதியரசர் பிரகாஷ் அவர்கள் இயல்பாக அவர் வந்து மாற்றப்பட்டுட்டார் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டார் அதில் எந்த அரசியலும் கிடையாது அது இயல்பாக நடக்கிறது மாற்றப்பட்டுட்டார் இப்போ அந்த இடத்துக்கு போயிருக்காரு பாருங்க ஒருத்தர் சத்தியநாராயணா நாராயணா நீதியரசர் சத்திய அவர்கள் அவங்க தான் இன்னைக்கு வந்து சந்தேகத்துக்கு உரியவராக இருக்காங்க அவர் வந்து நிச்சயமா இவங்களுக்கு ஜாமீன் கொடுப்பார் ஏன்னா அவர் அரசினுடைய ஆள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த வழக்கு நூறு சதவீதம் நீற்று போய்விடுமோ நியாயம் கிடைக்காதோ என்கிற அச்சம் நமக்கு புதிதாக ஏற்பட்டு இருக்கிறது நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்க நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்க முடியும்